मराठा समानसांचला नमस्कार. आम्ही सर्व इकडे चांगले सही कष्टपडून जग. माझं नवऱ्यास नाव संपतराव. आम्ही येऊन अंड्या परत येऊन काळाकाळनं जगत आहे. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி நடத்தி இந்துக்களை சொல்லனா துயரத்தில் ஆழ்த்தி அவர்களை கத்தி முனையில் இஸ்லாமியர்களாக மதம் மாற்றிக்கொண்டிருந்த வேளையில் இருள் நீக்கும் சூரியன் போல மராட்டிய மாநிலத்தில் உதித்தவர்தான் சத்ரபதி வீர சிவாஜி. நாடு முழுக்க படையெடுத்து சென்று துணிச்சல் மிக்க தன் வீரதீர செயல்களால் இஸ்லாமிய மன்னர்களை வீழ்த்தி இந்தியாவையும் இந்து மதத்தையும் பாதுகாத்தவர் சத்ரபதி சிவாஜி. சிவாஜியின் படையிலும் அவரது வாரிசுகளின் படையிலும் இணைந்து சென்ற போர் வீரர்கள், அதிகாரிகள், நாவிதர்கள், சலவை தொழிலாளர்கள், பிராமணர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோரில் ஒரு பகுதியினர் அப்படியே ஆங்காங்கே தங்கிவிட்டனர். அவர்களின் வாரிசுகள் இன்றளவும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா என பல்வேறு மாநிலங்களிலும் வியாபித்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான மராத்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்து வருகின்றனர். அதேபோல தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அதிக எண்ணிக்கையில் வசிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூரில் மராத்தியர்கள் தங்களுக்கு பிடித்த தெய்வமான பாண்டுரங்கனுக்கு கட்டியிருக்கும் கோயில் இது. இதனுள்ளேயே திருமண மண்டபத்தையும் அமைத்திருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் வசிக்கும் மராத்தியர்கள் பெரும்பாலும் விவசாயிகளாகவே இருக்கின்றனர். கொஞ்சம் பேர் வேறு வேறு பணிகளில் இருக்கின்றனர். வட மாவட்ட மராத்திய இளைஞர்கள் இராணுவத்தில் இணைந்து தேசத்தை காக்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த வீடியோவில் தமிழகத்தில் வாழும் மராத்தியர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் தங்களின் தாய்மொழியை இன்னமும் மறக்காமல் இருக்கிறார்களா, அவர்கள் வணங்கும் சாமிகள் யார் யார் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடலாம். இந்த காட்சிகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் மற்றும் மராட்டிப்பாளையம் ஆகிய கிராமங்களில் எடுக்கப்பட்டவையாகும். சரி, தற்போது மதிப்புமிகு மராத்தியர்களின் பேட்டிகளை காணலாம். குட்டி, உன் பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன குட்டி? எஸ் ராகுல். உன் பேருமா? டி பாவனா. உன் பேருப்பா? டி பாலாஜி. பாலாஜியா? உன் பேர் குட்டி? ரித்திகா. உங்க பேர் சொல்லுண்ணா? சம்பத்ராவ். சம்பத். உங்களோட தொழில் என்னன்னா என்ன வேலை செய்யறீங்க? அதாவது எங்கள் அப்பா காலத்தில் வந்து விவசாயம், இங்கே எங்களுக்கு பிழைக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு அது 83 வந்து ரொம்ப வறட்சி. விவசாயம் இல்லை, மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, கவர்மெண்ட்டோட எதுவுமே எங்களுக்கு இது கிடைக்கல. அப்போ எம்ஜிஆர் ஃபீல்டு எதுவும் கிடைக்கல. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து சோத்துக்கும் அதாவது வயிற்று பழப்பும் நாங்கள் இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம் சிட்டியை தேடி. 83 நாங்கள் எங்கள் அப்பா போனார், எங்கள் அப்பா அப்பா நான் எங்கள் பிரதர் ரெண்டு பேர் சென்னையில் போய் வேலை செஞ்சோம். அங்கே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் வந்து. இப்போ இங்கே மறுபடியும் விவசாயம் பண்ணுறீங்க? இந்த இப்போ இந்த என்னென்ன மாதிரி பயிர் பண்ணுறீங்க? பயிர் பண்ணுறது எதுவும் இல்லை, தனி செடி வச்சுக்கிறோம். இந்த கொஞ்சம் வாழ் செடி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எப்போ வந்தீங்கன்றது தெரியுதாண்ணா? மகாராஷ்டிராவிலேருந்து எப்போ உங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே? இல்லை, அது எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கும் தெரியாது. அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. இப்போ மராட்டியெல்லாம் நீங்கள் மறக்கலையா? மறந்துட்டீங்களா? மறக்க இல்லை இல்லை, மறக்கல மறக்கல. தாய்மொழியும் மறக்கல? தாய்மொழி மறக்கல. நல்லா பேசுவோம். நல்லா பேசுவோம். எப்படி வீட்டுக்குள்ளே மட்டும் பேசிக்கோங்க? வீட்டுக்குள்ளே தான், அதான் எங்கள் காஸ்ட்குள்ளேயும் எங்களுக்கு பேசுவோம். ஆமாம், எங்கள் ஃபேமிலி ரிலேஷனுக்குள்ளே பேசிக்குவோம். இப்போ மகாராஷ்டிராவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அங்கே எங்கள் சொந்தக்காரங்க அதெல்லாம் இருக்காங்க. இங்கேருந்து போனவங்க தான் எங்கள் சித்தப்பா பசங்க அங்கே இருக்காங்க மும்பையில். ஆமாம், எங்கள் சித்தப்பா ஃபீடு அவர் போனார் இல்லையா, அங்கே அவன் பையன் அப்படியே அங்கே கண்டினியூ பண்ணுறாரு. நீங்கள் வந்த காலத்துலேருந்து உங்கள் பழைய சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை? யாரும் கிடையாது. ஆஹா, யாரும் கிடையாது. இங்கேருந்து போனவங்க இங்கே வந்து இங்கே வாழ்றது வழியில் சொல்லிட்டு இங்கேருந்து மும்பைக்கு போனவங்க அங்கே இருக்கிறாங்க. அங்கே மராத்தி மாநிலத்தில் வாழ்கிற உங்கள் தமிழ்நாட்டில் சொந்தங்களுக்கு, நாங்கள் தமிழ்நாட்டில் வரோம், நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு, உங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? அதாவது எல்லா இடத்துல இருக்கிற மக்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். ஆமாம் ஆமாம், மராத்தி மக்களுக்கு. அதான் மராட்டி, மராட்டியிலே பேசுங்க. இது தமிழ்நாட்டில் சொல்லணும், எப்படி உங்களுக்கு மராட்டியில் பேசுங்கண்ணா? இங்கே ஆமே தமிழ்நாட்டு தாயி. ஆம் சொல்லப்ப சொல்லி சொல்லி ஜகதேசம் சொல்லி கசாயசம் காயசம் ஆமி சங்கலயத்த துமி சொல்லி கசாயசம் காய் சொல்லி பகவான் ஆஷாயி காய்க்கண்ணா டைமில் தான் நம்ம ஏற்றோம். நாங்கள் வந்துட்டு இங்கே பாண்டங்கிற விட்டுலாம் தான் ஆரம்பிப்போம் எல்லாமே. அது பண்டர்பூரில் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு சில நேரத்தில் போய் அங்கே வழிபடுவோம். போக முடியாதமாக பொருளாதாரத்தில் கம்மியாக இருவங்க இங்கே இருக்கிற சாமிகள்லாம் வழிபட்டுட்டு அப்படியே மிங்கலாகி தமிழ்நாட்டுக்கோட மக்களோடவே நாங்கள் மிங்கலாகி அப்படியே இங்கே இருக்கிற கடவுள்
கடவுளை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே காலத்து போட்டு நாங்கள் வந்து எத்தனை ஜென்ரேஷன் முன்னாடி வந்தீங்க, எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி சார்? நாங்கள் ராஜா காலத்தில் வந்தோங்க சார், சத்ரபதி சிவாஜி காலத்தில் வந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே எங்களுக்கு பூர்வீகதுன்னு தெரியாது, சிவாஜி காலத்துலேருந்து நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சார், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆசை இருக்கா மறுபடியும் மகாராஷ்டிராவுக்கு போகணுன்ற மாதிரி? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் உங்கள் பேர் சொல்லுவோங்கண்ணா? என் பேர் லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே என்ன என்னவா இருக்கீங்க? பேசிக்லி நான் இந்த கிராமத்தை சேர்ந்தேன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எஜுகேஷன் வந்து செட்டில் டவுன் இன் சென்னை. ஸோ கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் இன் சென்னை. என்னவா இருக்கீங்க அங்கே? அங்கே வந்து நான் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக இருக்கேன். ஸோ இட் இஸ் ப்ராடக்ட் கால்டு யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை செட்டில் டவுன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ குவைட் லாங் டைம் இருந்துச்சு. ஸோ நான் லாக்டவுன் இருந்தாலும் இங்கே வந்திருக்கோம் அவ்வளோதான். பிகாஸ் பசங்கள்லாம் பூரா வெளியில் போயிட்டுருங்க சார். அதான் ஏமா அப்படி போகிறாங்க, நீங்கள் வழியில் அதில் பெற்றவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமாங்களா? வெளியில் போயிட்டு ஏதோ சம்பாதிக்கிட்டோம், இங்கே நாம் தான் நிலத்து வேலை செஞ்சுமே, அவங்க ஏன் நம்ம பசங்க என் நிலத்து வேலை, ஆனால் நான் மட்டும்தான் என் பிள்ளைய இங்கே வச்சுருக்கேன், மற்றவங்கள்லாம் யாருமே கிடையாது. உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த மகாராஷ்டிரா போகணும்னு ஆசை வருதா, இல்லை இங்கேயே நல்லா இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு இது இங்கே பழகி போய் சார், பழகி நல்லா தான் இருக்குது. சரிங்க. குலதெய்வம் கோயில்லாம் எது சொல்லுங்கள்? இங்கே சென்ட்ராசாமி. எது சென்ட்ராசாமி கோயில்? சென்ட்ராசாமி பீமகுளம். சென்ட்ராசாமி மராத்தி சேனல் பார்த்தா அதில் வர எல்லாமே புரியுது, அதில் வர ஓரளவுக்கு தான் புரியுது. எத்தனை பர்சன்ட் புரியுது உங்களுக்கு? ஒரு 30% அந்த அளவுக்கு. அவ்வளவுதான் புரியுது. மந்தளவுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் மாறி இருக்கு, தமிழ்நாடு வந்து மன் தெரியல. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா அவங்க பேசுறது புரியல, அதே மாதிரி ஒரு 30% தான் பேசுறது ஓரளவு கொஞ்சம் புரியுது. மாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்குது. பேசுறாங்க மராட்டிக்காரங்க, மராட்டி மகாராஷ்டிராவோட மராட்டி பேசுனாங்கன்னா 50% புரியுது. நீங்கள் பேசுறது அவங்களுக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பேசுகிற மராட்டி பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ட்ரெயினில் போய் நிற்கும்போது ஒரு முறை பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சொல்லுறது தெரியல, நாங்கள் மராட்டி பேசினே வந்தோம். அவங்க ஒரு ஆச்சரியமாக கேட்டாங்க எனக்கு, நீங்கள் மராட்டியான்னு கேட்டாங்க. ஆமாம் நாங்கள் மராட்டின்னு, பரவாயில்லையே தமிழ்நாட்டில் மராட்டி அதுவும் இந்தளவுக்கு பேசுங்களேன்னு அப்படி அவங்களே ஒரு இதுவாக சொன்னாங்க. இப்போ நீங்கள் சாமி கும்பிடணுன்னா எந்தெந்த சாமியெல்லாம் கும்பிட்றீங்க? எங்களுக்கு முருகர் குல தெய்வம் இங்கே. அப்புறமா இந்த கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னா, அம்மள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா ராணு சைட்டு மாயின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை சைடு இருக்கு, அங்கே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அந்த சாமி பேர் மறுபடியும் சொல்லுங்க. ராணு சைட்டு மாயி அம்மன் கோயில், காட்டம்மன் அப்படின்றது. சரி சரி, அது வந்து உங்க முன்னோர்கள் வச்ச கோயில். உலக மராத்திய மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? மராட்டான்ஸ்ல நமஸ்கார். அமி சுரி தேட சங்கல செய்ய கஷ்டப்படும் ஜக்தோம சங்கல் ரானாரபி ஹைதி அமிலை சந்தோஷன ஹை அம்ச சோ பயில ஹயாச மனசாஞ்சல திகட பகவான் அம்சல ஆஷா ஹை ராத்திரி பி அம்சன ஏழுனா தும் சஸ்ரம் எக் போலிங் தோம அமி மராட்டஸ் தித்ராவணியவனு அமி சோ சங்கல் ஜகத் ஹை அம்ல காய் கஷ்டன ஹை இத்த அம்ச சொந்த காவல் எவ்வளோ சாஷா அம்ல ஹை அண்ணா ஏழுனா உங்களுக்கு உங்க மக்கள் வாழ்ற மகாராஷ்டிராவுக்கு போகணும்னு ஆசையா, இல்ல இங்கே இந்த ஊரே பிடிச்சிருக்கா ரொம்ப இங்கே இருக்கணும்னு ஆசையா? போகணுன்ற ஆசை இருந்திருந்துக்கலாம், அங்கே இருந்திருக்கலாம்ன்ற ஒரு ஆசை இருக்கு. இப்போ போக முடியாது எங்களுக்கு, வந்து இங்கே பழகிடுச்சு, நம்ம முன்னூர்ல இருந்து வந்து இங்கே இருந்துட்டோம், பழகிடுச்சு. பிடிச்சிருக்கா தமிழ்நாடே? பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த ஊரு? பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் இந்த வெள்ளக்குட்டை மராட்டி பிள்ளைலாம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. என்ன ஒன்று மனசில் ஒரு அடி மனசில், நம்ம நம்ம சொந்த பூர்வீக இடத்துல மகாராஷ்டிராவில் இருந்திருக்கலாமோ, இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. போனால் நம்ம சொந்த ஊர். தமிழ்நாட்டில் நிறைய மராட்டிங்க இருக்காங்க, மராட்டிஸ் இருக்கவே இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. மராட்டி மொழி வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூலில் ஒரு பாடமாக அதை சேர்க்கலாம், பாடமாக சேர்த்தா எங்களுக்கு நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எங்கள் மொழியும் நாங்கள் படிக்க முடியுதுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தமிழ்நாடு. பேர் சொல்லுவாங்க? என்னுடைய பேர் சம்பத்ராவ் பவார். இந்த ஊருடைய பாட்டில். பாட்டில்? ஆ, பாட்டில். பாட்டில் நம்ம கவுண்டரு நாட்டர் மாதிரி நம்ம கேஸ்ட்டுக்கு பாட்டில் மின்மேல வரும். இங்கே பக்கத்தில் பெருமாப்பட்டு நிறைய நம்பாளுங்கிறாங்க, நாராயணபுரம், ரெட்டிவல்சா, மரிமாணிக்குப்பம், நிம்மம்பட்டு, வெள்ளக்குட்டை, இந்த மாதிரி நம்ம வில்லேஜில் இந்த பக்கம் இப்படி திருப்பத்தூர் இருக்காங்க, வாணிம்பாடி இருக்காங்க.
நிறைய பேர் எல்லாம் விவசாயம் தான். இப்போ இப்போ வெளியே போன ஒரு சில ஊரில் வந்து மராட்டிக்காரர் தான், ஆனால் தமிழ் தான் பேசுவாங்க, வராது மராட்டி வராது. ஆனால் இங்கே பக்காவாக மராட்டி அத்தனை பேரும் பேசுவோம். வந்து ரொம்ப இதெல்லாம் அந்த சாங்கியம் அது இதெல்லாம் மாறிடுச்சு. பழைய சாங்கியம் போது ஏழு நாள் கல்யாணம், ஒம்பது நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் கல்யாணம், எனக்கு புத்தி தெரிஞ்சது ஒரு அஞ்சு நாள் கல்யாணம். அப்படின்னும்போது பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகும்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அத்தை மாமாலாம் கூட்டு போய் நலங்கு வைக்கிறது, அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நலங்கு வைக்குவாங்க, ஒரு சாப்பாடு கீப்பாடு செய்வாங்க. முகூர்த்தம் முடிஞ்சதும் மதிய நேரம், மதிய நேரத்தில் வந்து சமபந்தி மாதிரி ஒரு பெருசாக இலை போட்டுருவாங்க. இலை போட்டு அந்த நம்ம என்னென்ன ஐட்டம் சாப்பாடு செஞ்சுக்கிறது அதுக்குன்னு சில ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாம் பெருசாக போட்டு எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டு சொந்தத்தெல்லாம் பொண்ணு போய் கூட்டு வருவாங்க. எல்லாம் உக்காதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு கூட்டுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டுவாங்க. அப்போது தமாசா வாய்க்கு போகும்போது தட்டி விடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூத்து நடக்கும். மாமா எல்லாம் வந்து உக்காந்து சாப்பிடுவாங்க, நீ விட்டு நான் விட்டுன்னு சாப்பிடுவாங்க. அந்த அப்பளம் தமாசு தலையில் போட்டு தட்டுவாங்க, அப்பளத்தை தலையில் போட்டு தட்டுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது முடிஞ்சதும் அப்படியே மஞ்சள் நீராட்டு விழான்னு மஞ்சள் தண்ணி பொண்ணு மாப்பிள்ளை மேலே ஊற்றுறது, மாப்பிள்ளை பொண்ணு மேலே ஊற்றுறது, அவங்க சொந்தக்காரர் அவர் மாற்றி மாற்றி ஊற்றிக்குவாங்க. பெரிய இலை அதாவது நீட்டாக போடுவாங்க, ஒரு பத்தடி நீளத்துக்கு மொத்தமாக வந்து ஆப்போசிட்டில் இந்த பக்கமாக அந்த ரெண்டு பக்கம் உட்காருவாங்க. எல்லாம் அந்த இலையிலே தான் எல்லாம் ஒன்றாவே இது பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ மாட்டு வண்டியில் பல்லக்கு சிங்காரிப்பாங்க, பல்லக்கு சிங்காரித்து பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு மேலே தாளம் அதாவது இந்த சிலம்பாட்டம் நையாண்டி ஆட்டம் அதெல்லாம் போட்டு இப்போ எத்தனை பொண்ணு எத்தனை மேரேஜ் ஆகிக்குதோ அத்தனை ஜோடியும் லைனாக வரும். ஒரு வண்டியாக ஒரு வண்டியாக திரும்ப கச்சிரா ஒரு வண்டியாக வந்துனே இருக்கும். நைட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா விடிகாலம் மூணு நாலு மணி அங்கே வந்து இறங்குறது. மதனாவ் வி மேகலாபாயி, மதனாவ் ரேசனாவ் சம்பத் ராவ், அம்மியவன் அண்டியாப்பரத்தையவன் கலாக்காலன்னு ஜெகத்தையே, மியவன் சத்துணவு அமைப்பாளர்ஸுக்கு 1995 ஜாயின் உள்ளோ, அத்தை மார்ச்சித்து ரிட்டையர்டுன்னு கராத் செய்மி. நான் வந்து 1995 சத்துணவு அமைப்பாளரோட பணியில் சேர்ந்து இப்போது மார்ச் 21 ரிட்டையர்ட் ஆனேன். நான் பெங்களூர் ஃபுல்லாக எங்கள் ரிலேஷன் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க. மகாராஷ்டிராவும் எங்கள் நாத்தனார் ஒருத்தர் இருக்கிறாங்க. எங்கள் அக்காவுக்கு மூத்தார் சம்சாரம் மனோகர் ராவ். நாங்கள் படித்தது தமிழ், தாய்மொழி மராட்டி பேசுவோம், எழுத படிக்க தமிழ் தான் தெரியும், ஆனால் மராட்டியில் எழுத படிக்க தெரியாது. மொத்தம் மராட்டி தான். எங்கள் தமிழ்காரங்க குறுமுறு முதலியாருங்கெல்லாம் மராட்டி தான் பேசுவாங்க. சரிம்மா, என்னம்மா வேலை செய்றீங்க? கூலி வேலை தான். சரிம்மா, இது நிலத்தில் அந்த மாதிரி செய்வீங்க? சரிம்மா சரிம்மா. அப்போ சாரு உங்கள் அவங்க விவசாயம் தான் செய்கிறேன். விவசாயம் தான் செய்கிறாங்க. சரிம்மா. பேர் என்னம்மா? லட்சுமிபாய். லட்சுமிபாய், என்னம்மா படிக்கிறேன்? ஆ சரிம்மா. மராத்தி நல்லா பேச தெரியுமா? ஆண்டியப்பனூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தமிழ்நாடு பிடிச்சிருக்கான்றதுக்கு மராத்திலே பதில் சொல்லுங்க. மராட்டிய சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய நபரான இவரது பெயர் திரு சத்தியமூர்த்தி. ஆண்டியப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவராக 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இவரது எளிமையான அணுகுமுறை காரணமாக மராத்திய சமுதாயத்தினர் மட்டுமின்றி தமிழ் சமுதாயத்தினரிடமும் இவருக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது. திரு சத்தியமூர்த்தி கூட்டுறவு சங்க தலைவராகவும் 2 முறை பதவி வகித்திருக்கிறார். அதாவது எங்கள் ஃபாதரே ஒரு காலத்தில் தலைவர் இருந்திருக்கு அந்த ஊரில். அதுக்கு 1958 அப்போது கிட்டத்தட்ட எனக்கு 22-23 வயசில் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாத இறந்துட்டார். அப்போ ஊரில் பேசிக்குவாங்க, இந்த எங்கள் ஃபாதர் நல்லா தொழில் பிஸ்னஸ் பண்ணுவார், டெக்ஸ்டைல் இருந்தது எல்லாமே இருந்தது, நல்லா லெவலில் வச்சுருந்தார். எங்கள் ஃபாதர் வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அதாவது இராணுவத்தில் இருந்தவர், அதாவது ஏஎஸ்ஐ என்மா ஒரு கிளர்க்கு, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் நல்ல டேலண்ட் எங்கள் ஃபாதரு. நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சவுகார்பேட்டில் தான் அட்ரஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சர்வீஸ் புக்கில் இங்கே லேண்ட்ஸ் எல்லாம் இந்த தொட்டி எங்கள் தாத்தாவால் எங்கள் கம்பல் பண்ணி இங்கே வர வச்சுட்டுருக்குறாங்க. இல்லைனா நாங்கள்லாம் சென்னையில் தான் இருந்திருப்போம். இருந்தாலும் இங்கே வந்து முன்னாடி எங்கள் அப்பா அவரும் சோல் சர்வீஸ் செஞ்சுருக்காரு.
அதுக்கு முன்னாடி தலைவராக இருக்கார். அப்புறம் அப்படியே எங்களெல்லாம் வளர்த்து போய் அதாவது படிக்கிறதுக்கு கூட ஸ்காலர்ஷிப்பில் படிப்பேன், எனக்கு மிலிட்ரி ஸ்காலர்ஷிப் பாருந்தோ 11 ரூபா வரும், அதை வாங்கி அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் என்னை படிக்க வச்சாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் நான், இங்கே காணிப்பில் தான் மேல்கொண்டு படிக்க முடியல. முக்கியஸ்தர்னா கேஸ்ட்டுக்கு ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டுங்க, பெரிய ஆளுங்க முக்கியஸ்தருங்க. அலையில் சரிப்பா நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் உங்கள் தம்பின்னு சொல்லி அப்புறம் அவங்களாம் இங்கே வந்து எலெக்ஷன் நின்று அப்போல்லாம் செலவெல்லாம் நல்லா கிடையாது, நாமினேஷன் பண்ணுவேன், எலெக்ஷனில் ஓட்டு கேட்பேன், ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து நான் ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. இருந்தாலும் எனக்கு மக்கள் வந்து நல்ல செல்வாக்கில் ஒரு 646 ஓட்டு வித்தியாசத்தில் ஃபஸ்ட்டு முறை என்ட்ராய் ஜெயிச்சேன் நான். அது 1986 நினைக்கிறேன், 88 ஆமாம், 86 கண்டினியூவாக. அதுக்கு பின்னாடி இது இதில் வந்து அதில் எனக்கு பொது வாழ்க்கையில் நிறைய டார்ச்சர், ஏன்னா இவன் பேர் எடுத்துருவான்ற மாதிரி ஒரு மக்களுக்கு நான் எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் இன்வால்வ்மெண்ட் ஆவேன். அதே சமயத்தில் அதாவது எந்த சூழ்நிலும் அவங்க எனி டைம் நான் சளைக்காமல் போவேன், நைட்டு 12-1 மணி எதுக்கும் அதாவது சளைக்கவே மாட்டேன். சர்வீஸ் செய்யறதுல நான் வந்து வரம்போ அந்த இந்த சாக்கு போக்கெல்லாம் நம்மகிட்ட வராது, சின்சராக ஆள் நான் உளுந்தடிச்சின்னு போய் செய்வேன், போவேன் வருவேன் பார்ப்பேன், அது சம்மந்த பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல போய் சால்வ் பண்ணுவேன். எல்லா வேலையும் ஊருக்கு தேவை முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்து மூலியமாக என்னென்ன என்னால் வாங்கி தர முடியுமோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் விடவே மாட்டேன், அதிகாரிகள்லாம் ஹெல்ப் பண்ணி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு நான் சாதிச்சு நிறைய செஞ்சுருக்கேன் இந்த ஊருக்கு. அது வந்து நான் பெருமைக்கு பேசல, என்னால் முடிஞ்சது என் லெவலுக்கு நான் அந்த வயசுலேயே நான் செஞ்சேன். நம்ம அன்மேரிடு, அதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகி அத்திரமே என்ன பண்ணாங்க எலெக்ஷன் மக்கள் நீ நிற்கணும்னு கண்டினியூ பண்ணால் அப்படி கண்டினியூ எலெக்ஷன் வந்தேன். அதுக்கு முன்னாடி கூட பழைய எக்ஸாம்எல்ஏ சம்பத்குமார் வேணாம் உனக்கு ஜெயலலிதா கிட்டே சேர்த்துறாங்க, ஆனால் வேணாம்னா பொழைக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க, தயவு என்ன விட்ருங்கண்ணா பரவாயில்ல. இப்போ எந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை, எல்லா கட்சி என்னால் முடிஞ்ச எல்லா கட்சிக்கும் என்னால் என்ன அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். யாராக இருக்கட்டும் அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ரோட்லெலாம் கூட கையெழுத்து போடுவேன், அது கான்ட்ராக்ட் இருந்தாலும் செக் இருந்தாலும் எது இருந்தாலும் இங்கேவா அங்கேவா அந்த இதெல்லாம் சொல்லவே மாட்டேன், அப்படியே எடுத்தே போட்டியா சரி போப்பா, இல்லை இங்கே உடனே யார் சொல்லணுமோ உடனே ஃபோன் எடுத்தா அப்படியே சொல்லிவிடுவேன். திரு சத்யமூர்த்தி மட்டுமல்ல, பக்கத்து பஞ்சாயத்துகளில் கூட மராத்திய சமுதாயத்தினர் சிலர் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் கவுன்சிலர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள்.